எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் இட்லி ரவால வந்து இட்லி பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு சொல்ல போகிறேன். பாருங்கள், இட்லி ரவா பாக்கெட்டு கடையில் கிடைக்கும். இது கிடைக்காதவங்க புழுங்கரிசி வாங்கி மிஷினில் கொடுத்து நைஸாக உடச்சி வச்சுக்கோங்க. இப்போ நான் 2 டம்ளர் ரவா போட போகிறேன். 2 டம்ளர் ரவா ஒரு டம்ளர் உளுந்து, 1 ஸ்பூன் மெந்தியம், 1 ஸ்பூன் மெந்தியம். இப்போ இது ரெண்டும் எடுத்துட்டாச்சு. இப்போ ரவா ஊற போடக்கூடாது, ரவாவை நம்ம பொறுமையாக அப்புறமா ஊற போட்டுக்கலாம். இப்போ இந்த உளுந்தை நல்லா அலம்பிட்டு 1-2 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடணும். உளுந்து வெந்தியமும் அலம்பி வச்சுட்டேன். இப்போ இது 1-2 மணி நேரம் ஊறட்டும். ஊறின மேலே நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். உளுந்து நல்லா ஊறிட்டு உளுந்தை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். நம்ம இந்த இட்லி ரவா இட்லிக்கு உளுந்து மிக்சியில் அரைச்சிக்கிட்டேன். கிரைண்டர் வேணும்னு அவசியம் இல்லை, மிக்சிலேயே நீங்கள் அரைச்சிக்கலாம். பாருங்கள், உளுந்து நல்லா மசிஞ்செடுத்து இப்போ நான் இதை கிண்ணியில் போட்டுக்கிறேன். உளுந்தை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ ரவாவை அலம்பி உளுந்தில் போடலாம். ரவா அலம்பி எடுத்துக்கிட்டேன். நல்லா 3 தடவை அலம்பி எடுத்துங்க. ரவாவை அலம்பி எடுத்துக்கிட்டு நல்லா புழிஞ்சிட்டு ரவாவை நல்லா தண்ணியை நல்லா புழிஞ்சிக்குங்க. புழிஞ்சிட்டு இப்போ உளுந்து மாவில் போட்டுக்கலாம். உளுந்து மாவு பாருங்கள் நல்லா புழிஞ்சிட்டு உளுந்து மாவில் போட்டுக்கலாம். பாருங்கள், ரவையை புழிஞ்சி உளுந்து மாவில் போட்டுட்டேன். இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நம்ம உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ போட்டுக்குங்க. எனக்கு தேவையான அளவு நான் போட்டுட்டேன். இப்போ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இட்லி ரவையும் உளுந்து மாவையும் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இது வந்து குளிர் நாளாக இருந்தால் 10 மணி நேரம் ஆகும் இது புளிச்சு பொங்கி வர்றதுக்கு. வெய்ய நாளாக இருந்தால் 6 மணி நேரத்துலேயே உங்களுக்கு பொங்கி வந்துடும். அப்புறம் நல்லா பொங்கி வந்தமேலே நல்லா கிளறிட்டு இட்லி வாத்து நீங்கள் சாப்பிட்லாம். கலந்து வச்ச மாவு நல்லா பொங்கி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இட்லி வாக்கலாம். நம்ம இட்லி மாவு புளிச்சு பொங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம இட்லி தட்டில் ஊற்றி 15 நிமிஷம் குக்கரில் வச்சு வேக விடலாம். குண்டு போடாமல் வேக விடலாம். பாருங்கள், இட்லி வெந்துடுச்சு. 5 நிமிஷம் அப்படியே ஆற விட்டுட்டு அப்புறம் இட்லி எடுக்கலாம். பாருங்கள், ரவா இட்லி வெந்துடுச்சு. பூ போல் மெத்துன்னு வந்திருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.